தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன வண்டியை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ் வந்து யூஸ்டுகார் மார்க்கெட்டில் வாங்கலாமான்ட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு எடுக்கிறேன் ஸோ ஹோண்டா அமேஸ் வந்து ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் மாடல் தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் மாடல் வாங்கலாமா பெட்ரோல் நல்லா இருக்குமா டீசல் நல்லா இருக்குமா இல்லை அது என்னென்ன இஷ்யூஸ் வரும் ஸோ சர்வீஸ்லாம் எப்படி இருக்கும் ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டிலாம் எப்படி இருக்கும்ன்றத நிறைய பேர் டவுட்ஸாக கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களோட கன்ஃபியூஷனை க்ளியர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ நான் எடுக்கிறேன் ஸோ ஹோண்டா அமேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் கொடுத்தாங்க எர்த் ட்ரீம்ஸ்ன்ட்டு ஒரு இன்ஜின் கொடுத்தாங்க ஹோண்டாவ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுதான் இன் சோர்ஸ் அதாவது ஹோண்டாவோட ஃபஸ்ட்டு டீசல் இன்ஜின் ஃபார் இந்தியான்னு சொல்லலாம் ஸோ அந்த எர்த் ட்ரீம்ஸ் இன்ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பிஎஸ் பவரும் ஹண்ட்ரட் நியூட்டன் மீட்டர் டார்க்கும் உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அது வந்து உங்களுக்கு ஹோண்டா அமேஸ் பொறுத்த வரைக்கும் ஃபைவ் ஸ்பீட் பாக்ஸில் கொடுத்தாங்க ஸோ ஹோண்டா அமேஸ் வந்து நம்மளுக்கு டீசல் இன்ஜின் ஆப்ஷன் இது பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் உங்களுக்கு எயிட்டி நைன் பிஹெச்பி பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற டெக் இன்ஜின் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்பீட் கேர்பாக்சோடு தான் கொடுத்தாங்க ஸோ இந்த ரெண்டு இன்ஜினுமே பார்த்தீங்கன்னா ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மைலேஜ் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பட் பெட்ரோலோட ரிஃபைன்மெண்ட் அளவுக்கு டீசல் இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் வந்து உங்களுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லை இருக்காது ஏன்னா இல்லை அது என்னன்றதுக்கு சொல்லிடுறேன் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஓண்டா வந்து நம்மளுக்கு இந்தியாவுக்காக நம்மளுக்கு கொண்டு வந்த ஒரு இன்ஜின் ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் அண்ட் ஹார்ஷினஸ் லெவல்ஸ் வந்து டீசல் வந்து உங்களுக்கு அந்த டீசல் கிளாட்டர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் நம்ம அமேசை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த டீசல் கிளாட்டர் வந்து உள்ளே அதிகமாக கேட்கும் நாய்ஸ் அண்ட் என்விஹெச் லெவல்ஸ் வந்து கொஞ்சம் டீசல் வண்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மினிமிலிஸ்டிக்காக தான் இருந்தது என்ன தான் வால் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் பண்ணும்போது ஹார்ஷாக ஆக்சிலேட் பண்ணும்போதும் ஒரு டூ தௌசண்ட் ஆர்பிஎம் கபோ வண்டி போச்சுனாலே உங்களுக்கு இன்டீரியரில் பொறுத்த வரைக்கும் டீசலோட நாய்ஸ் டீசல் இன்ஜினோட நாய்ஸ் அப்படியே தெரியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உங்களுக்கு இந்த வண்டி வாங்கலாமான்னா தாராளமாக வாங்கலாம் யூஸ்டு கார் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கிற ஒரு ஓண்டாமே வித் கம்பெனி மெயின்டெனன்ஸோடு நீங்கள் பார்த்தீங்க வண்டி தெளிவான கண்டிஷனில் இருக்குதுன்னா போத் பெட்ரோல் அண்ட் டீசல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நம்பி வாங்கலாம் ஸோ ஸ்பேர்ஸ் எல்லாம் எப்படி ஸ்பேர்ஸ்லாம் காஸ்ட்லியாக இருக்குமா இல்லை ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி எப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக நம்மளுக்கு ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் மாடல்னாலும் உங்களுக்கு வந்து ஸ்பேர்ஸ் எல்லாம் ரெடியிலி அவைலபிளாக தான் இருக்குது ஸ்பேர்ஸ் கிடைக்கிறதுல எந்த இஷ்யூவும் இல்லை ஸ்பேர்ஸோட குவா காஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம மாறுதி டாட்டாலாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹையாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க யூசர்ஸ் நம்ம கேட்ட வரைக்கும் ஸோ சர்வீஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மற்ற ஒரு கம்பேர் பண்ணும்போது அதே செக்மெண்ட்டில் ஒரு தௌசண்ட் டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பெர் தௌ பெர் டென் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த வண்டி வந்து உங்களுக்கு சொகுசு சஸ்பென்ஷன் செட்டப்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க பாடி ரோல் ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் மாடல் வந்து நம்ம நியூவாக லான்ச் ஆன மாடலோட பாடி ரோல் வந்து அதில் ரொம்பவே நல்லா அவங்களுக்கு கம்மியாக தான் தெரியும் ஆனால் அந்த நம்மளுக்கு வளைச்சி நெளிச்சு ஓட்டுறதுக்கு அதனால அந்த மாடல் வந்து இப்போ இருக்கிற மாடலை விடவும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்கும் ஸோ ஏசி கூலிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அட்டகாசமாக கூலிங் ஆகும் இப்போ டீசலோட மெயின் யுஎஸ்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் சிட்டிக்குள்ளேயே பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் கூட நீங்கள் செவன்டீன் கண்டிப்பாக எடுக்கலாம் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ரீயாக இருந்ததுனா நைன்டீன் கூட எடுக்கலாம் வித்தின் சிட்டி வித் ஏசி அதே மாதிரி நீங்கள் லாங்லாம் போனீங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் தாராளமாக எடுக்கலாம் வித்தின் நைன்ட்டீன் நீங்கள் டிரைவ் பண்ணிங்கன்னா ஸோ டீசல் இன்ஜினோட யுஎஸ்பி வந்து நல்ல மைலேஜ் தரும் ரெண்டாவது பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் டு தேர்ட்டின் பம்பர் டு பம்பர் டிராஃபிகில் எதிர்பார்க்கலாம் ரொம்ப ரிலாக்ஸாக செடேட்டாக டிரைவ் பண்ணிங்கன்னா ஃபோர்டின் டிஃப்டின் கூட வித்தின் சிட்டி வித் ஏசி எடுக்கலாம் ஃபோர்டீன் மேக்ஸ் எடுக்கலாம் ஹைவேஸ் போகும்போது எயிட்டின் டு நைன்டீன் கூட எடுக்கலாம் இது வந்து யூசர் நம்மகிட்ட சொன்னது ஸோ மைலேஜ் விஷயம் இதுதான் உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல ரெண்டு பேர் உட்காரலாம் ஆனால் அட்ஜஸ்டபுள் எட்ரஸ் வந்து ஹோண்டா அமேசை பொறுத்தவரைக்கும் ப்ரீ ப்ளே ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் அவங்க கொடுக்கல மற்றபடி லெக் ரூம் ஷோல்டரும் நீரும் அண்டர் தைஸ் சப்போர்ட்லாம் நல்லாயிருக்கும் ஸோ பின்னாடி சீட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் தாராளமாக உட்காரலாம்னு சொல்ல முடியாது ரெண்டு பேர் தாராளமாக உட்காரலாம் மூணாவது அடல்ட் கொஞ்சம் ஃபேட்டா இருந்தாங்கன்னா கொஞ்சம் நெருக்கடி தான் செய்யும் மற்ற அதுபடி மத்த அதை அந்த இதை அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மூணு நார்மல் ஆவரேஜ் சைஸ்ட் அடல்ட் வந்து தாராளமா உட்காரலாம் சோ பூட் ஸ்பேஸும் ஒரு சஃபிஷன்ட்டான பூட் ஸ்பேஸ் இப்போ ஒரு த்ரீ சா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி லிட்டர்ஸ்க்கு அபவ் உங்களுக்கு வந்து பூட் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ அதை வந்து அந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சஃபிஷியண்டான பூட் ஸ்பேஸ்னு சொல்லலாம் ஸோ இதை தவிர்த்து நீங்கள் என்னென்ன செக் பண்ணணும் ப்ரோஸ் வந்து இதெல்லாம் நம்ம இப்போ இந்த நம்ம லிஸ்ட் பண்ண எல்லாமே ப்ரோஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஸோ கான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டீசல் இன்ஜின் மைலேஜ் அதிகமாக கொடுத்தாலும் உங்களுக்கு நாய்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரெண்டாவது பெட்ரோல் அண்ட் டீசல் ரெண்டுத்துலையுமே ஹோண்டா கார்ல என்ன ஒரு பெனி நம்ம அமேஸை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா விண்டு நாய்ஸ் அபவ் எயிட்டி டு நைன்டி ப்ரீஃபேஸ் லிஃப்ட்டில் ரெண்டாவது ரோட் நாய்ஸ் அபோவ் சிக்ஸ்டிலே இருந்து உங்களுக்கு வந்து ரோடு நாய்ஸு டயர் நாய்ஸ் எல்லாம் ரொம்பவே கிருப்பின் ஆகும் கேபின் உள்ள நீங்கள் ஏசி போட்டு ஓட்டினாலுமே அது வந்து உங்களுக்கு ஃபீல் ஃபீல் ஆகும் ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த இன்சுலேஷன் லெவல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது அது மட்டும் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு எரிச்சல் தோன்ற மாதிரி இருக்கும் மூணாவது நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட டேஷ்போர்ட் டிசைன் வந்து நிறைய பேருக்கு ரொம்பவே அதாவது ரொம்ப சின்ன ரொம்ப மினிமலிஸ்டிக்காக ஒரு ஃபீச்சர் வச்சிட்டு பேக்காக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது பட் உங்களுக்கு ப்ராக்டிகாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு செட்டப் ஆனால் பிளாஸ்டிக்கோட குவாலிட்டிலாம் அவர் உங்களுக்கு அபோவ் ஆவரேஜ்னு சொல்லலாம் ஆனால் அந்த இன்டீரியரில் நீங்கள் பார்க்குற டேஷ்போர்ட் வந்து ரொம்ப புத்துணர்ச்சி தர மாதிரி இருக்காது கொஞ்சம் பழைய ஒரு இதோட ஒரு பத்து வருஷம் முன்னாடி இருக்கிற வண்டி யூஸ் பண்ணுற ஃபீல் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கும் ஸோ இது வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் அடுத்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ண டீசல்னால் மட்டும் அமேஸ் பக்கம் போங்க ஏன்னா அதுல வந்து உங்களுக்கு மேஜரா எந்த ஃபால்ட்டும் வரல இது வரைக்கும் வந்து ப்ராப்ளமும் இல்லை இருந்தாலும் உங்களுக்கு சர்வீஸ் ஹிஸ்ட்ரி நல்லா இருந்ததுன்னா டீசல் போங்க சர்வீஸ் ஹிஸ்ட்ரி எதுவும் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு இதுவாக இருக்குன்னா வண்டியை வாங்க தெரிஞ்ச ஒரு மெக்கானிக் நல்ல மெக்கானிக்கை வச்சு செக் பண்ணி வாங்குறது நல்லது ஸோ சஸ்பென்ஷன் புஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதாயிரம் ஐம்பத்தஞ்சிலேருந்து ஒரு அறுபத்தஞ்சி அந்த ரேஞ்சிலேயே உங்களுக்கு டயர் சஸ்பென்ஷனு அது மட்டும் இல்லாமல் ராடு ஸ்டேரிங் பாக்ஸ்லலாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலை வரும் சிட்டிக்குள்ளேயே ஓட்டின வண்டினாலும் ஆர்ஸ் ட்ரைவ்லாம் பண்ணாங்கன்னா ஐம்பதாயிரத்துலேயே உங்களுக்கு இந்த நாய்ஸ்லாம் வரும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது நாய்ஸ் எதுவும் வந்தது இஷ்யூஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து சார்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு என்ன பொருள் மாற்றணுமோ அதோட இதை செக் பண்ணி ரேட் பேசி வாங்குங்க அடுத்து வந்து ஏசியோட கூலிங்லாம் நல்லா இருந்ததுன்னு சொல்லல பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் ஏசியோட கூலிங்லாம் நல்லாயிருக்கும் ஸோ ஓவரால் இந்த வண்டி வந்து வாங்கலாமா அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் மாடல் அப்படின்ட்டு யோசிக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை ஏன்னா இப்போ உங்களுக்கு அந்த இன்ஜின் வந்து ஓவரால் நம்ம ஹோண்டா பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் டூ ஐவிட்டு அண்ட் எர்த் டீசல் இன்ஜின் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரொட்டினாக அவங்க இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பேர்ஸோ எந்த ஒரு இஷ்யூனாலும் அவங்க ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணிடலாம் ஸோ இன்ஜின் விஷயத்தில் உங்களுக்கு ரிலேபிலிட்டி விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு ஓண்டாவில் ஒரு வண்டி வேணும் கியர் ஷிஃப்ட்லாம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒண்டாவை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பெட்ரோலோட ரிஃபைன்மெண்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ இதை மாதிரி ஒரு நார்மலாக நம்ம கொடுக்குற பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கார் ஒரு ஃபேமிலி செடான் வேணும் அப்படின்ட்டு கொஞ்சம் ப்ரீமியம்னஸ் இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க தாராளமாக ஓண்ட அமேஸ் வாங்கலாம் நல்ல கண்டிஷனில் இருக்கிற வண்டியை ஹிஸ்ட்ரி செக் பண்ணி வாங்கினீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் இல்லை நல்ல ரிலையபிளாகவே இருக்கும் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நான் அப்லோட் பண்ண மற்ற வீடியோஸ் என் சேனல் லிஸ்ட்டில் இருக்குது அதையும் பாருங்கள் இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ